ட்ராவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரப்பர் மர காடுகள். இந்த ரப்பர் மர காடுகள் கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஃபைன் மர காடுகள் போலவே காட்சியளிக்கும். ஃபைன் ஃபாரஸ்ட், ஃபைன் மர காடுகள் தமிழ்நாட்டில் கொடைக்கானல்லையும் ஊட்டியிலையும் இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் வாகமன்ங்கிற மலைப்பிரதேசத்துலேயும் ஃபைன் மர காடுகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலேயே இந்த மூணு இடத்துல தான் ஃபைன் மர காடுகள் இருக்கிற இடம். ஆனால் இந்தியாவிலேயே ரெண்டே மாநிலத்தில் தான் இந்த ரப்பர் மர காடுகள் இருக்குது. ரப்பர் மரங்கள் அதிகமாக வளர்க்குற இடமா இந்தியாவிலேயே கேரள மாநிலம் தான் முதலிடம் வகிக்குது. அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக வளர்க்குறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற ரப்பர் மர காடுகள் எங்கே இருக்குன்னா, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 40வது கிலோமீட்டரில் குலசேகரத்துலேருந்து ஒரு 2வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. ஊட்டி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஃபைன் மர காடுகளை விட இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே சுற்றுலா வர்ற பயணிகள் இந்த பகுதியில் வந்து உட்காந்து இந்த இடத்த ரசித்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் இந்த இடத்துல செலவிடுவாங்க. அது நானே என்னை ரொம்ப நேரம் பார்த்துருக்குறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் மர காடுகள் நிறைய இடத்துல இருக்குது. நிறைய இந்த சினிமாக்கள் படமாக்கின ரப்பர் மர காடுகளை நீங்கள் பார்க்கணுன்னா, உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி வந்து திருப்பரப்பு அருவி. கன்னியாகுமரியிலிருந்து 45வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற திருப்பரப்பு அருவிக்கு அருகாமையிலேயே இந்த திரைப்படங்கள் படமாக்கின ரப்பர் மரங்கள் இங்கே தான் இருக்குது. இந்த ரப்பர் மர காடுகளுடைய இயற்கை அழகு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் ரசித்து பாருங்கள். எடுத்த திரைப்படங்கள் பற்றி பார்க்கலாம். எல்லா திரைப்படத்திலையுமே இங்கே பாடல் காட்சி தான் நிறைய படம் வைக்கிறாங்க. பார்த்திபன் அஜித் தேவயானி இணைந்து நடித்த நீ வருவாய் என திரைப்படத்தில் ஒரு தேவதை வந்துவிட்டால் உன்னை தேடியே என்ற பாடல் இங்கே படம் வைக்கிருப்பாங்க. அதே பாடல் காட்சி தான் இங்கேயும் படம் வைக்கிருப்பாங்க. மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் முரளி ரேவதி நடித்த பகல் இளவு திரைப்படத்தில் பூமாலையே தோல் சேரவா என்ற பாடலின் ஆரம்ப காட்சியை இங்கே தான் எடுத்திருப்பாங்க. மம்முட்டி முரளி அப்பாஸ் இணைந்து நடித்த ஆனந்தம் திரைப்படத்தில் என்னை இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒரு வட்டம் என்ற பாடல் இங்கே படம் வைக்கிருப்பாங்க. இந்த பாடலில் அப்பாஸும் சுனேகாவும் இந்த ரப்பர் மர காடுகளில் நடனம் ஆடுற காட்சி ரொம்ப அழகாக படம் ஆக்கியிருப்பாங்க. விஜய் சுவலட்சுமி சங்கவி இணைந்து நடித்த நிலாவைவா திரைப்படத்தில் 1-1, 2 தான், 2-3, 5 தான் என்ற பாடல் இங்கே படம் ஆக்கியிருப்பாங்க. இந்த பாடலில் பெரும்பாலான காட்சிகள் இங்கே தான் படம் ஆக்கியிருப்பாங்க. சிம்பு கோபிகா நடித்த தொட்டி ஜெயா திரைப்படத்தில் உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி என்ற பாடல் படமாக்கியிருப்பாங்க. சிவகுமார் அம்பிகா நடித்த நான் பாடும் பாடல் என்ற படத்தில் பாடும் வானம் பாடிஹா என்ற பாடல் படமாக்கியிருப்பாங்க. இந்த பாடலில் அம்பிகா இந்த இடத்துல நடன அசைவுகள் அழகாக ஆடியிருப்பாங்க. மோகன் நதியா நடித்த பாடு நிலவி திரைப்படத்தில் சித்திரை மாதத்து நிலவு வருது மேகமே வழிவிடு என்ற பாடல் இங்கே படம் வைக்கிருப்பாங்க. இந்த பாடலில் மோகன் நதியா நடன அசைவுகள் அழகாக பண்ணியிருப்பாங்க. மோகன் நதியா இந்த இடத்துல ரெண்டு படத்துக்காக சந்திச்சிருக்காங்க. இன்னொரு படம் உயிரை உனக்காக என்ற படத்துலையும் பாடம்மா என்ற பாடல் இங்கே படம் வைக்கிருப்பாங்க.
இந்த பாடல் முழுவதுமே இந்த ரப்பர் மரங்களுக்கு நடுவில் தான் படம் வைக்கிருப்பாங்க. பாரதி ராஜா இயக்கத்தில் கார்த்திக் ராதாவின் முதல் படமான அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் இங்கே ஒரு சண்டை காட்சி படம் வைக்கிருப்பாங்க. இந்த படத்தில் தியாகராஜன் கார்த்திகோடைய நண்பர்களை துரத்தி அடிக்கிற காட்சியெல்லாம் இங்கே தான் படம் வைக்கிருப்பாங்க. இதே படத்தில் கார்த்திக்கும் ராதாவும் காதலிக்கிற காட்சி கொஞ்சம் இங்கே படம் வைக்கிருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ரப்பர் மரங்களுக்கு நடுவில் என்னென்ன படங்கள் எடுத்துருக்காங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாத இன்னும் சில படங்கள்லாம் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தின் ரப்பர் ஃபாரஸ்ட் என்று அழைக்கப்படும் இந்த இடத்துக்கு நீங்கள் போன் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரியான லொக்கேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் எனக்கு உதவுங்க. இது மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண காத்திருக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி.